சிந்து வெளியில் காணப்படும் கடவுளின் உருவம், புதைந்து கிடக்கும் பல வரலாற்று உண்மைகளையும், சிந்து வெளிக்கும் தமிழர்களுக்குமான தொடர்புகளையும் வெளிக்கொண்டு வருகிறது. தமிழரின் குறிஞ்சி நில கடவுளான மலை கடவுளையே சிந்து வெளி கடவுள் குறிப்பதாக பெரும்பாலான வரலாற்று அறிஞர்கள் கருதுகிறார்கள். சிந்து வெளி கடவுள் அமர்ந்துள்ள காட்சி பல்வேறு தகவல்களை வெளிப்படுத்துகிறது. விலங்குகள் சுற்றி நிற்க காட்டுச் சூழலில் இக்கடவுள் காணப்படுகிறது. இரு கொம்புகளை கொண்டிருந்தாலும் இக்கடவுளுக்கு அருகில் காளையை காண முடியவில்லை. இக்கடவுளின் ஆண்குறி தெளிவாக தெரிகின்றது. இதனை ஊர்த்தவ மேத்ரா என குறிப்பிடுகின்றனர். ஓக இருக்கை போன்று இரண்டு கால்களின் பாதங்களும் ஒன்றை ஒன்று தொட்டுக்கொண்டு அமர்ந்திருப்பது போன்று இக்கடவுள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இத்தகைய தரவுகள் சிந்துவெளி நாகரிகத்தின் மீது புதிய வெளிச்சத்தை பாய்ச்சுகிறது. காட்டுச் சூழலில் இக்கடவுள் காணப்படுவதால் இது மலை கடவுள் என்பது தெளிவாகிறது. மலை கடவுளுக்குரிய காளையை அங்கு காண முடியவில்லை. ஆனாலும் காளைக்குரிய கொம்புகளை இக்கடவுள் தலையில் சூடியிருப்பதன் மூலம் மற்ற விலங்குகளை விட காளைக்கு சிறப்பான இடம் கொடுக்கப்பட்டுள்ளதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. சுற்றி இருக்கும் விலங்குகளுடன் மாந்தன் ஒருவனும் காணப்படுவதால் இது காட்டு தெய்வம் மட்டுமல்லாமல் மாந்தனுக்கும் தெய்வம் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. இக்கடவுள் அமர்ந்துள்ள நிலை ஓக நிலையை வெளிப்படுத்துவதால் சிந்து வெளி மக்கள் ஓகம் என சொல்லப்படும் உடல் ஓம்பும் கலையை அறிந்திருந்தார்கள் என்பது புலனாகிறது. நட்டமாக தெரியும் ஆண்குறி, உயிர்களுக்கெல்லாம் மூலவன் முதல்வன் கடவுளே என்ற கருத்தை உறுதிப்படுத்துகிறது. இதன் மூலம் உயரமான மேடையில் அமர்ந்துள்ள இக்கடவுள் குறிஞ்சி நில கடவுள்தான் என்ற முடிவிற்கு வரலாற்று ஆய்வாளர்கள் வருகின்றார்கள். தமிழோடு பயணிக்கும் தமிழ் நிறத்தோடு நீங்களும் இணைந்திடுங்கள்.